நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சரத் லக்ஸ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் போன் அப்படின்னா என்ன அதோடைய சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம் போன் போன் அப்படின்றது ஒரு ஹார்டான கனெக்ட் டிஷ்யூங்க அதாவது என்னடா இது ஹார்டான கனெக்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வகையான கனெக்ட் டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெகமெண்டாக இருக்கட்டும் கேப்சுலாக இருக்கட்டும் டென்டான் இருக்கட்டும் பிளட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஆனால் போன் அப்படி இல்லைங்க இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஹார்ட் கனெக்டட் டிஷ்யூ போன் ஸோ இப்போ இந்த போனுக்கு மெடிக்கலாக ஒரு டேர்னாலஜி இருக்கணும் இல்லைங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டேர்னாலஜி இருக்குல்ல அந்த மாதிரி போனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லத்தீனில் ஓஎஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா வார்த்தையுமே போன் சம்மந்தப்பட்டதாக சொல்லுவாங்க அதுவே கிரீக்கியத்தில் ஆஸ்டியான் அப்படின்னு சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே ஸ்டார்ட் ஆகிற எல்லா வார்த்தையுமே போனுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியாலஜி அப்படின்னா போனை பற்றி படிக்கிறது ஆசிஃபிகேஷன் ஆஸ்டியோ ஆஸ்டியோமலேஷியா ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோமா இந்த மாதிரியான நிறைய டெர்ம்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்டியான் ஆஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வர எல்லா டேர்ம்னாலஜியுமே போனுக்கு ரிலேட்டடாக வருங்க நம்மளுடைய பாடியில் இருக்க ஒட்டுமொத்த கனெக்ட் டிஷ்யூவில் மூணில் ஒரு பகுதி இந்த போனால் ஆனதுங்க இந்த போனில் இருக்க அந்த ஹார்ட்னஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ட் தான் அதாவது அந்த கால்சியம் சால்ட் இந்த போனில் மூணில் ரெண்டு பகுதி கால்சியம் சால்ட்டால் ஆனது ஸோ முக்கியமான என்னென்ன காம்பனண்ட்லாம் இந்த போனுடைய இந்த ஹார்ட்னஸுக்கும் ரிஜிடிட்டிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சில இன்ஆர்கானிக் கால்சியம் சால்ட் பாண்டுங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேல்ஷியம் பாஸ்பேட் அதாவது கேல்சியம் ப்ளஸ் பாஸ்பரஸ் இது ரெண்டுமே சேர்ந்தது இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த போனை வந்து அக்கோமேட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் சின்ன சின்ன இதெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் கார்பனேட் அது இல்லாமல் சில ட்ரேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அதர் சால்ட் அதாவது கொஞ்சம் குறைவில் இருக்க வேறு வேறு சால்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த போனை வந்து ஹார்டாகவும் ரிஜிடாகவும் வச்சுருக்குங்க ஸோ போன் இந்தளவுக்கு ரிஜிடாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கிறதுனால தான் வெவ்வேறு வகையான ஃபோர்ஸஸ்க்கு இந்த போன் எக்ஸ்போஷர் ஆகும்போது இது நிலச்சி நிற்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட உடம்பு தாங்குது இல்லைங்களா வெயிட் பேரிங் ஃபங்க்ஷன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் நம்ம ஜம்ப் பண்ணும்போது ரன் பண்ணும்போது போது கிரவுண்ட் எக்ஸர்ட் பண்ணுற ஒரு இம்பேக்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸுக்கெல்லாம் வந்து இது தாங்கிறதுக்கு காரணமே இதோடைய அந்த ஹார்ட்னஸும் விஜிலிட்டின் தான் அது மட்டும் இல்லைங்க இந்த போனில் இருக்க இன்னொரு வகையான சில காம்பனென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன் ஃபைபர்ஸ் ஸோ இந்த கொலாஜின் ஃபைபர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லலான்னா தமிழில் வந்து இந்த இழைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த இழைகள் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் அதாவது நம்ம வந்து ரெண்டு பக்கம் ரப்பர் பண்ணை பிடிச்சி இழுப்போம் இல்லைங்களா ஸோ அந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் இந்த போனில் சில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இந்த கொலாஜின் ஃபைபர்ஸும் இருக்கிறதுனால இது வந்து டஃப்பாகவும் இருக்கும் ரெசிலண்ட்டாக இருக்கும் அதாவது ஃபிளெக்சிபிளாக இருக்கும் சரிங்களா உடைச்சா உடை உடையும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பச்சை கொம்பு மாதிரி சரிங்களா பச்சை கொம்பு மாதிரி நம்ம வளைக்கும் போது மைல்டு அமௌண்ட் ரெசிஸ்டண்ட்டும் பண்ணும் மைல்டாக வளையவும் செய்யும் ஸோ போன் அப்படின்றத ஈஸியாக உடைச்சிட முடியாது ஸோ நம்ம வந்து போனை மடக்குனாலுமே போன் அதுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்க இதுக்கு காரணம் இந்த போனில் இருக்க கொலாஜின் ஃபைபர்ஸ் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த போன் எந்தளவுக்கு ஹார்ட்னஸ்ஸாக இருக்கோ அதே அளவுக்கு இது வேஸ்குலரைஸ்டு அதாவது பிளட் சப்ளை இந்த போனுக்கு நிறைய இருக்குது சரிங்களா ஏன்னா இதோட லிவிங் டிஷ்யூ இல்லைங்களா அதனால் இந்த போனுக்கு வந்து பாரபட்சம் இல்லாமல் ப்ளட் சப்ளை நிறைய இருக்குது ஸோ அது மூலியமாக தான் இந்த போனுக்கு தேவையான எல்லா கேல்சியமும் ஃபாஸ்பரஸும் கிடைக்குதுங்க போனுமே சில வகையான டிசீஸுக்கும் உள்ளாகுதுங்க அதுவும் இல்லாமல் இந்த போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இதால் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க முடியுங்க இந்த போனோடைய ரீஜெனரேட்டிவ் பவரானது மற்ற டிஷ்யூவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த போன் வந்து அது மேலே விடுற ஸ்ட்ரெஸ்க்கு ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மவுல்டு பண்ணிக்குங்க இந்த போன் அப்படின்றது மற்ற டிஷ்யூ மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மசில் இப்போ மசில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அதோடய சைஸ் கம்மியாகிடும் அதுவே அது நல்லா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அதோட சைஸ் அதிகமாகிடும் இதை நம்ம அட்ரோஃபி ஐப்பட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி தாங்க போனுக்கும் போனை நம்ம நல்லா யூஸ் பண்ணோன்னா அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி போனோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அது போன் ஐப்பட்ரோபின்னு சொல்லுவாங்க அதே போல் போனை நம்ம யூஸ் பண்ணாமல் விடுட்டோம் அப்படின்னா போனோடய சைஸ் கம்மியாகிடும் அது அட்ரோப்பின்னு சொல்லுவாங்க ஸோ போனுக்குமே இது பொருந்துங்க ஸோ இதுதான் போனை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் இப்போ போன் பண்ணுற ஒரு முக்கியமான வேலைகளை பற்றி பார்க்கலாங்களா ஸோ முதல்ல இந்த போன் தான் நம்ம உடம்புக்கு ஷேப்பை கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை சப்போர்ட் பண்ணுது இப்போ போன் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதால் நம்ம உடம்பு இருக்க வடிவத்தில் நிலைச்சி நிற்க முடியாது அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடும் ஸோ அப்போ அந்த சப்போர்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போன் தான் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட மசில்ஸு டெண்டான்ஸு லிகமெண்ட்டு இது எல்லாமே அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு சர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த போன் தாங்க நம்மளுடைய மசில்ஸ் ஆக்ஷன் ஆகுது இல்லைங்களா அதுக்கு ஒரு லீவர் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த மசில் தாங்க இந்த லீவர் சிஸ்டத்தை பற்றி நல்லா தெரியணும் அப்படின்னா என்னுடைய லீவர் சிஸ்டம் வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கல் வெட்டிபுல் காலம் கேஜ் ஸோ இந்த மாதிரியான போன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைட்டல் ஆர்கன் பிரெயின் ஸ்பைனல் கார்ட் துராசிகளில் இருக்க லங்ஸு ஹார்ட்டு இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை இது பண்ணுதுங்க அது மட்டும் இல்லைங்க போன் மேரோ அதாவது போனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோ ஹாலோ சர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் தான் நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு மேஜர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி மாதிரிங்க ஸோ அந்த வேலையுமே போன் தான் பண்ணுதுங்க நம்மளுடைய உடம்புல இருக்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் ஸ்டோர் பண்ணுற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த போனுடைய போன் மேரோ சொன்னோம் இல்லைங்களா அதில் ரெட்டிகிலோ எண்டோ திலியல் செல்ஸ் இருக்குங்க ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகோசைட்டிக் ஆக்ஷன் அதாவது ஏதாவது ஒரு நோய் கிருமி போனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது அதுக்கு அகைன்ஸ்டாக வேலை செஞ்சு அதை வந்து மெழுங்கி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரியான ஹியூமன் ரெஸ்பான்ஸும் இந்த போனுக்கு இருக்குதுங்க ஸோ இதுதான் போனுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் அதோடய ஃபங்க்ஷன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம போனுடைய கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க